நார்மல் சாரி ட்ரிப்பிங் எப்படி பண்ணுறது, லைக் இப்படி ப்ளீட் பண்ணாமல். ஓகே, ஸோ வி வில் ஸ்டார்ட் வித் த இன்னர் லேயர். லைக் முதல்ல எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம டக்கின் பண்ணும்போது என்றைக்குமே எங்கேருந்து தான் பண்ணணும். ஓகே, இதுதான் ஐடியல். ஸோ இங்கே டக்கின் பண்ணிவிட்டு, ஸோ ஒரு ரவுண்ட் போயிட்டு நம்ம இங்கே வந்து மறுபடியும் எங்கே டக்கின் பண்ணுமோ அதே இடத்துல வந்து டக்கின் பண்ணிடுவோம். ஸோ டக்கின் பண்ணி விட்டுருங்க. முடிச்சதுக்கப்புறம் இங்கே பல்லு எடுத்து வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு பண்ணுறது இன்னும் ஈஸி. நம்ம சாரி பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம லாக் பண்ணுறது வந்து பல்லு தான். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு நம்ம இதை அடுக்கிட்டு மறுபடியும் உள்ளுக்குள்ளே இந்த லேயர் எடுத்துகிட்டு வந்து இங்கே கொண்டு வந்து இங்கே வந்து டுகெதர் இந்த ஸ்கர்ட் கூட நம்ம பின் பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வரும்போது நம்ம கரெக்டாக நடுவில் நம்ம நேவல் பாயிண்ட் கிட்ட வந்து அங்கேருந்து நம்ம ப்ளீட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாம். ஜஸ்ட் இங்கே மிடில் இருந்து. ஓகே, ஸோ இந்த மாதிரி பல்லு எடுத்துட்டு ஆனால் ஃபர்ஸ்ட் ப்ளீட் என்றைக்குமே நம்மளுக்கு பெருசாக இருக்கணும். ஸோ அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளீட் என்றைக்குமே தூக்காது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ளீட் பெருசாக எடுத்துடணும். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒன்றா கேதர் பண்ணி பின் பண்ணிடணும். எல்லாம் கேதர் பண்ணி பின் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கணும். ஹிப் ப்ளீட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. ஸோ இந்த எண்ட்லேருந்து இப்படி பிடிச்சி இழுக்கும் போது இந்த லைன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபார்ம் ஆகும். ஸோ இதை அழகாக அடுக்கிட்டு நம்ம முதல்ல பின் பண்ண இடத்துல பின் பண்ணிக்கணும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா துணி வந்து நம்ம மறுபடியும் ப்ளீட் எடுத்துக்கலாம். கடைசியாக முடிஞ்சதுக்கப்புறம் இது லைட்டாக இழுத்துட்டு பின்னால் பின் பண்ணிடும். கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணேன். அண்ட் இது வந்து எனக்கே சூட் ஆன மாதிரி இருந்தது. இதே ஸ்டைலில் எப்படி இன்னொரு டிஃப்ரெண்டாக மாற்ற போகிறோன்னு தான் இதே சாரி வச்சு வித் அ சிம்பிள் ட்ரிக். ஓகே, பல்லு இந்த பக்கம் வரைஞ்சி இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா கலட்டிட்டு இந்த பக்கம் வச்சுருக்கேன். ஓகே, திஸ் இஸ் கால் இன்ஃபினிட்டி ட்ரிப். நான் இங்கே பின் பண்ணிட்டு பின் போடுறதா இருந்தால் பிரச்சனை இல்லை, போட்டுக்கலாம். போடலைனாலும் பிரச்சனை இல்லை. இது ரொம்ப ஈஸி. முதல்ல கட்டின சாரியை இப்படியும் கட்டலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த பல்லுவை திருப்பி, இங்கே இருந்த பல்லுவை திருப்பி நம்ம இந்த பக்கம் தான் போட்டிருக்கோம்.